ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஃபை. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்க போது. அப்படின்னா டாப்பிக்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த சினிமா பாட்டில் நிறைய கேட்டிருப்போம். சினிமா பாட்டில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் பாட்டு எடுக்கிறது, இன்னொன்று கதையை வச்சு பாட்டு எடுக்கிறது. இந்த செகண்ட் டைப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த டாப்பிக்கோட பேர் பார்த்திங்கன்னா கதை சொல்லும் லிரிக்ஸ், இல்லாட்டி நீங்கள் ஆடியோ ஸ்டோரி டெல்லிங் கூட சொல்லிக்கலாம். பட் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட் சாங், ரொம்பவே பேசிக்கான ஒரு சாங் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்திரன் படத்தில் ஒரு பாட்டு வரும், இரும்பிலே ஒரு இருதயம் முளைக்குதோ. ஸோ இந்த பாட்டு, அதாவது இரும்பிலே ஒரு இருதயம் முளைக்குதோ, அதாவது ரோபோட்டுக்கு ஃபஸ்ட் டைம் ஃபீலிங்ஸ் வருது. இந்த லைனை மூவி கூட கம்பேர் பண்ணோன்னா, மூவியோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்டுக்கு ஃபீலிங்ஸ் வருது, அதனால வர கான்சிக்வன்சஸ் பற்றி தான் இந்த ஸ்டோரி இருக்கும். பேசிக்காக ஒரு பாட்டோட ஒரு லைனை வச்சு ஹோல் மூவியோட கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் டூவில் இருக்க பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணான கண்ணே ஃப்ரம் விஸ்வாசம். இந்த பாட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டில் ஒரு லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு வந்து அலை கடலில் நடுவே அலைந்துடுவா தனியே. இந்த லைனோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார், ஜாலியாக இருக்கும் அதெல்லாம். அண்ட் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருப்பார். அது எப்படி தெரியும்னா, பெருசாக யாருக்கிட்ட பேச மாட்டேறவர் அந்த மாதிரி தான் இருப்பார். ஸோ இந்த அலைக்கடலின் நடுவே, அதாவது நான் தனியாக, என்னை சுற்றி இவ்வளோ பேர் இருந்தாலும் நான் தனியாக தான் இருக்கேன், நான் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருந்தேன், உன்னை பார்த்த அப்புறம் தான் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு லைன் வரும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கைப்பட்டு நூல் விட்டு போகும், என்ன ஏதோ பயம் தோண்டும். ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிலே காமிச்சிருப்பாங்க அஜித் வந்து அடிக்கடி ஒரு பொண்ணு பார்க்க வருவார் மும்பைக்கு, பட் எப்பயுமே பேசியிருக்க மாட்டார். ஏன்னா பொண்ணே சொல்லியிருப்பாள், எனக்கு வந்து என் அப்பாவை சுத்தமாக பிடிக்காதுன்னு. ஸோ அஜித்தோட சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து ஒரு அப்பா மாதிரி அஜித் சேஃபாக பார்த்துக்கணும், அதே சமயத்தில் அந்த பொண்ணுக்கு தான் தான் அப்பான்னு தெரியவே கூடாது. ஸோ இது வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷன். ஆனால் இதை வந்து ஜஸ்ட் ஒரு 4 வேர்ட்ஸில் ஃபுல்லாக நம்மளுக்கு புரி வச்சுட்டாங்க. கைப்பட்டு நூல் விட்டு போகும், என ஏதோ பயம் தோன்றும், அதாவது அந்த பொண்ணுக்கு அஜித் தான் தான் அப்பான்னு தெரிஞ்சிச்சுன்னா அஜித்தை விட்டு அந்த பொண்ணு போயிடும். ஸோ இதுதான் இந்த ரெண்டு லைனுக்கான மீனிங். அதே மாதிரி லாஸ்ட் ஒரு லைன் வரும், இந்த உற்சாக போதும் சாகத்தோணும் இதே முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவர் பொண்ணு கூட பேசியே இருக்க மாட்டார். ஸோ அப்போ பேசினது ஒரு 5 நிமிஷம் பேசினது அவருக்கு அந்த உற்சாகமே போதும், இதே விஷயம் நான் போய் செத்துட்டேனா கூட நான் ரொம்பவே ஹாப்பியாக சாவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு அப்பாவோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டை வச்சு, அதனால தான் அந்த பாட்டு வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஸோ சாங் நம்பர் 3, கொலம்பஸ் கொலம்பஸ் ஃப்ரம் ஜீன்ஸ். இந்த பாட்டு வந்து ரொம்பவே ஃபன்னான ஒரு பாட்டுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் அதில் ஒரு சின்ன லைன் இருந்துச்சு, அந்த லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பறவைகளுக்கு எதிர்க்கும் பாஸ்போர்ட் இல்லை, கண்டங்கள் எல்லாம் தாண்டிவிடும். அதாவது நம்ம தான் வந்து எங்கள் ஏரியா உங்கள் ஏரியா, தமிழ்நாடு கர்நாடகா, இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனான்னு நம்ம தான் பிரித்து பேசுகிறோமே தவிர, நேச்சர் அதுக்கு வந்து இந்தியா தெரியாது, பாகிஸ்தான் தெரியாது, சைனா தெரியாது, அதுக்கு வந்து எல்லாமே ஈக்குவல் தான், நம்ம தான் அப்படி பிரித்து வச்சுருக்கோம். நம்ம ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஹியூமன்ஸ் வந்து ஃபஸ்ட் எங்கே ஆரிஜினேட் ஆனாங்கன்னா ஆஃப்ரிக்காவில். ஸோ அது நம்ம புரிஞ்சிட்டோன்னா நமக்குள்ளே இந்த வித்தியாசம் எதுவுமே இருக்காது. ஜாதி வச்சு பிரிக்க மாட்டோம், மதத்தை வச்சு பிரிக்க மாட்டோம், இனத்தை வச்சு பிரிக்க மாட்டோம், ஒரு கண்ட்ரி வச்சு பிரிக்க மாட்டோம், நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான், நானும் ஒபாமாவும் ஒரே ஃபேமிலி தான். இதை வந்து ஒரே லைனில் சூப்பராக சொல்லியிருந்தாங்க, சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சாங் நம்பர் 4, ஃப்ரம் வாரணம் ஆயிரம். இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த பாட்டில் சில லைன்ஸ்லாம் வரும், ஏதோ எங்களை சேர்க்க இருக்கு கைத்தில் கோக்க, அதாவது ஹீரோ வந்து ஹீரோனை தேடி அப்ராட் போவார். அங்கே பார்த்திங்கன்னா யாருமே அப்படி போக மாட்டாங்களே தேடிலாம். ஸோ தேடி போகிறது வந்து ஜஸ்ட் ரே ஆஃப் ஹோப் தான் அது. ஸோ அதனால தான் ஏதோ எங்களை சேர்க்க இருக்கு கைத்தில் கோர்க்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, ஓ கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஒன்று ஆடி பார்த்தோமே, அதாவது ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ விட்டு இன்னொரு சிட்டிக்கு போயிடுவாங்க. ஹீரோ வந்து 2 டேஸ் கழிச்சு தான் போவார், அதாவது ரெண்டு பேர் சேர்ந்தே போயிருக்கலாம், பட் ஹீரோயின் வந்து 2 டேஸ் கழிச்சு வர சொல்லிடுவாங்க, அதனால ரெண்டு பேர் போக மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு பாம் பிளாஸ்டில் இறந்துடுவாங்க. ஸோ அந்த சோகமான ட்ராஜடி நினச்சி பாடுறது தான் இந்த பாட்டு. அவை என்னென்ன ஹீரோ பாடுவார், ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்காக இருந்தால் கூட அதை வந்து அதுக்குள்ளே கதை வச்சு தான் பண்ணுறாங்களே தவிர ரேண்டமாக எதுவும் சூஸ் பண்ணி அது பண்ணல. சாங் நம்பர் 5, ஃப்ரம் 70 ரெயின்போ காலனி.
இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நா. முத்துக்குமார் எழுதியிருப்பாரு அண்ட் இவனோட மியூசிக்கில் இருக்கும். இந்த பாட்டில் ஒரு லைன் வரும், அந்த லைன் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்த நிழலும் இங்கே தீல் சேர்ந்து போகும், திருட்டு போன தடையும் பார்த்து நம்பவில்லை நானும். அதாவது ஹீரோயின் வந்து இறந்துடுவாங்க, அந்த விஷயத்தை வந்து ஹீரோ ஒத்துக்க மாட்டார். அண்ட் டெட் பாடி காமிச்சா கூட ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டார், ஹீரோயின் இருக்கிற மாதிரி தான் அவர் இமேஜின் பண்ணுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன்ஸ் வரும், அந்த 2 லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு தருணம் எதிரிலே தோன்றுவாய் என்றே வாழ்கிறேன். இந்த லைன் எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மூவியோட கிளைமேக்ஸை. ஏன்னா கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாரு, ஹீரோயின் வந்து பேசுகிற மாதிரி அந்த மாதிரி வெயிட் பண்ணுவார் அவர். ஸோ இந்த லைன் அதுதான் மீன் பண்ணுது. ஸோ ஒரு மூவியோட கிளைமேக்ஸை வெறும் 4 லைன்ஸில் சொல்லி முடிச்சிட்டாரு நா. முத்துக்குமார். ஸோ காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டோரியில் வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை, ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இது. ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக. இதே மாதிரி நாங்கள் எதாவது டாபிக் பேசணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மீட் யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை ஃப்ரம் வி5.